அன்பனால் வணக்கம். நான் சுவாமி ஜெயராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாலு 16/3/2022. சற்று முன்பு நான் சிவசங்கர் பாபா அவர் வந்து எப்போ விடுதலை ஆவார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போமே சொல்லிட்டு இந்த ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 4 நட்சத்திரமும் சேர்த்து நல்லவங்க கூட செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து 4 நட்சத்திரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சிவசங்கர் பாபா ஜூன் 16ஆம் தேதி அரெஸ்ட் ஆகிருக்கிறார். ஆக்சுவலாக ஜூன் 16 இன்றைக்கோடு 9 மாதம் முடியுது. 9வது மாதம் நேற்றோடு முடிஞ்சிருக்கு. 9வது மாதம் தாண்டி இன்றைக்கி ஒரு நாள் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த நாளில் எனக்கு அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அந்த 6 மாதத்துக்கு பிறகு திரும்ப அதே நிலையில் வந்து அந்த இயக்கம், பூமியினுடைய இயக்கம் இருக்கும். இப்போது 9 மாதம் ஆகும்போது 3 மாதம் கடந்துருச்சு, 6வது மாதம் முடிஞ்சு. ஸோ 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப மேலே ஏறி இருக்கும். பூமியோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹொரைசன், கிடைமட்ட கோட்டோடு பார்க்கும்போது பூமியோட மேலே வந்திருக்கும். சூரியனோட வித் ரெஸ்பெக்ட் டு சன் அண்டு த ஹொரைசன், அதுதான். அதனால் அப்போ பார்க்கும்பொழுது அந்த 16/6/2022 அன்னைக்கு 2021 அன்னைக்கு சிவசங்கர் பாபா அரெஸ்ட் 12ஆம் தேதி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. 13ஆம் தேதி சிபிசிஐடிக்கு போயிருக்கு. மாமல்லபுரம் போலீஸ் வந்து 12ஆம் தேதி June 12, 2021 வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. June 13, 2021 அன்றைக்கி சிபிசிஐடிக்கு கேஸ் போயிருக்கு. June 16ஆம் தேதி வந்து சிவசங்கர் பாபா வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த 16ஆம் தேதியில் ஜாதகத்தை பார்க்கும்போது அன்றைக்கி வந்து கரெக்டாக குரு வந்து இதில் இருக்கிறார், கும்பராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வக்கரமாகி சனியோடு சேர்ந்து, சனி வந்து இப்போது மகர ராசியில் இருக்குது. மகர ராசிக்கு வந்து சனியோடு ரொம்ப நாள் வாசம் செஞ்சுட்டு திரும்பி சனிக்கிட்டேருந்து மீண்டு, ஆனால் சனி வீட்டிலேயே தான் கும்பராசிக்கு வந்து இப்போ அங்கே இருந்துன்னு இருக்கிறார். எத்தனை இருந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இப்போது பங்குனி 30ஆம் தேதி, அதாவது March 13 நினைக்கிறேன், March 13ஆம் தேதி வந்து குரு வந்து பெயர்ந்து, சாரி April 13ஆம் தேதி குரு பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிக்கு போகிறார். ஸோ அதனால் கட்டாயமாக April 13 அன்றைக்கு சிவசங்கர் பாபாவுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. April 16ஆம் தேதி பௌர்ணமி வருது. அந்த April 16ஆம் தேதி பௌர்ணமி அன்று April 16, 2022 சிவசங்கர் பாபா தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் வழக்கமாக செய்கிற மாதிரி பௌர்ணமி பூஜை செய்து நடனம் ஆடுவார். இது நடக்கும். ஏன்னா அவரே வந்து குரு பகவானுடைய அம்சம். ஸோ அவர் வந்து எங்கெங்கே நகர்றாருன்றது தான் அந்த கட்டங்களில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இப்போ வந்து அவர் முன்னோக்கி போய் கொண்டிருந்த குரு பகவான் வக்கரமாகி சனி பகவானோடு சேர்ந்து மகர ராசியில் இருந்துட்டு, அப்புறம் சனி பகவான்லேருந்து பிரிந்து மீண்டும் சனியினுடைய வீட்லேயே வந்து சிறையிலேயே வந்து அடுத்த இந்த 3 மாதமாக இருந்து இப்போ வந்து சனியினுடைய வீடான கும்பராசியிலிருந்தும் பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிக்கு வருகிறார் குரு பகவான் என்பதால் கட்டாயமாக April 13ஆம் தேதி சிவசங்கர் பாபா விடுதலை ஆவார். April 16ஆம் தேதி கட்டாயமாக அவர் வந்து அவருடைய வீட்டில் இருப்பார், கிளம்பக்கத்தில் நீலாங்கரையில். இது நடக்கும். பௌர்ணமி பூஜை அவர் வீட்டில் கொண்டாடுவார். ஷோ ஓம்.